ஹாய், வெல்கம் டு ராணாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பனானா சேலட். இதுக்கு தேவையான பொருள் 3 ரஸ்தாளி வாழைப்பழம், கொஞ்சோண்டு சிறிதளவு கொத்தமல்லி, பச்சை மிளகா அரை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டியான தயிர். இப்போ நம்ம என்ன எப்படி பண்ண போகிறோன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கிற பழம் வந்து ரஸ்தாளி பழம். நீங்கள் எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழம், எந்த பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பழம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டோம். இதில் வந்து இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம். சிறிதளவு கொத்தமல்லி இப்போ போட்டுக்கிறோம். அதில் வந்து இந்த கெட்டியான தயிரை, 1 கப் தயிரை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சம்மர் டைம்லலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பனானா சேலட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.